கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் மின்கட்டணமே ஏற்றலை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. மக்கள்லாம் மறந்துட்டாங்கன்னு நினச்சி அவர் சொன்னாரா இல்லை இவர் மறந்துட்டா சொன்னாரான்னு தெரியல. மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திட்டையோ முறையிடாமல் அவங்களே போராட்டம் நடத்தினா தான் இதுக்கான தீர்வு கிடைக்குங்கிறது ஒரு தவறான கருத்துக்களை அந்த இடத்துல விதைக்கப்பட்டு அதன் மூலியமாக அந்த மாதிரி போராட்ட களத்துக்கு போகிறாங்க. தேவையே கிடையாது. கடந்த அதிமுக ஆட்சியில் 1 ரூபா இருந்த விசைத்தறி நெசவாளருக்கு 2 ரூபா 30 பைசா உயர்த்தினாங்க. பிஜேபி தான் அதிமுகனுடைய எஜமானர்கள். அவங்க அந்த எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கேட்க முடியும். சுயமாக செயல்பட முடியாது. வருகின்ற 23ஆம் தேதி மாலை கோவை மாவட்டத்திற்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் வருகை தர உள்ளார்கள். 24ஆம் தேதி காலை 10 மணிக்கு கிணத்துக்கடவு பகுதியில் அரசினுடைய நலத்திட்டங்கள் 82,000 பயனாளிகளுக்கு அரசினுடைய நலத்திட்டங்களை வழங்கி மாநில முதலமைச்சர் அவர்கள் விழா பேருரையாற்ற இருக்கின்றார்கள். அன்று மாலை பொள்ளாச்சியில் நடைபெறுகின்ற மாற்றுக் கட்சியினர் இணைப்பு விழா நடைபெற இருக்கின்றன. அதில் 50,000 பேர் பங்கு பெற்று மாட்டுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்கள் புதிய உறுப்பினர்களான 50,000 பேர் அதில் பங்கு பெறப்பதற்கான ஏற்பாடுகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. நிச்சயமாக பொள்ளாச்சியில் நடைபெறுகின்ற அந்த இயக்கத்தினுடைய கூட்டத்தில் மாற்றுக் கட்சியினர் மற்றும் புதிய உறுப்பினர்கள் 50,000 பேர் தங்களை இணைத்துக் கொள்வதற்கான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு தளபதியுடைய ஆணைக்கு இணங்க கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவல்லிக்கண்ணினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய அண்ணன் திரு உதயநிதி அவருடைய வழிகாட்டுதலின்படி கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் குறிப்பாக 10 சட்டமன்ற தொகுதிகளில் திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டம் வருகின்ற 12 மற்றும் 13, 14 ஆகிய 3 தினங்கள் கோவையிலே 10 தொகுதிகளிலும் நடைபெற இருக்கின்றன. அதற்கான மாவட்ட அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் பகுதி நகர ஒன்றிய பேரூராட்சியினுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளருடைய ஆலோசனை கூட்டம் இப்பொழுது நடந்து முடிந்திருக்கின்றன. 10 இடங்களில் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்களில் 1000-க்கும் மேற்பட்டோர் ஒவ்வொரு தொகுதியிலும் கலந்து கொண்டு மிக சிறப்பாக இயக்கத்தினுடைய வரலாறுகளை கொள்கைகளை குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற மாநில முதலமைச்சருடைய திட்டங்களை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் சிறப்பாக நடத்துவதென இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்டையோ அல்லது மாவட்ட நிர்வாகத்திட்டையோ முறையிடாமல் அவங்களே போராட்டம் நடத்தினா தான் இதுக்கான தீர்வு கிடைக்குங்கிறது ஒரு தவறான கருத்துக்களை அந்த இடத்துல விதைக்கப்பட்டு அதன் மூலியமாக அந்த மாதிரி போராட்ட களத்துக்கு போகிறாங்க. தேவையே கிடையாது. மாவட்ட ஆட்சியர் இடத்துல போய் ஒரு கோரிக்கை மனு கொடுத்தா போதும், சம்மந்தப்பட்ட அதிகாரத்தில் சொன்னால் போதும், நிச்சயமாக அது போன்ற பணிகள் நடக்காது. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னது இப்போ என்னுடைய கவனத்துக்கு இப்போ கொண்டு வந்திருக்கீங்க. நான் இப்போ இன்றைக்கே கலெக்டர்கிட்ட பேசுகிறேன் இந்த மாதிரி இருக்கான்னு கேட்டுட்டு இந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். நான் மனு கொடுத்துருக்காங்களான்னு கேட்குறேன். அப்படி கொடுக்கலன்னா வந்து அந்த இடத்த போய் பார்க்க சொல்கிறேன். பார்த்துட்டு அப்படிலாம் நிறுத்திடலாம். ஒன்றும் தவறில்லை. ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த மின்சார திருத்த சட்ட மசோதா என்பது ஏழை மக்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத அவர்களுடைய ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகின்ற இப்போ 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. அதேபோல் விசைத்தறி நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. குடிசை வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. இது எல்லாம் இந்த மின்சார திருத்த சட்ட மசோதா நடைமுறைக்கு வந்தால் இது முற்றிலுமாக அவர்களுக்கான பாதிப்பை உருவாக்கும். இந்த இலவச மின் திட்டங்கள் செயல்படுத்த முடியாத சூழல் ஏற்படும். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அதனுடைய ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் மாநில அரசில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய செயல்பாடுகளை ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு பறிப்பதற்கான சட்டமாக இது அமைந்திருக்கின்றன. தமிழகத்திற்கு எங்கெங்கு எந்தெந்த பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவங்க எங்கெந்த பகுதிகளுக்கு மின்சாரத்தை பகிர்ந்தளிப்பதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய நிலையில் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு அந்த சென்ட்ரல் அமைக்கக்கூடிய ஒழுங்குமுறை ஆணையம் தான் இனிமேல் வந்து மின்சாரத்தை பகிர்ந்தளிக்கும் அப்படிங்கிற நிலைகளை கொண்டு வர்றாங்க. தனியாருக்கு கொடுக்கக்கூடிய அனுமதிகளுக்கு விண்ணப்பித்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள ஒன்றும் மறுக்கணும் இல்லைனா அனுமதி கொடுக்கணும். இது ரெண்டு இல்லை அப்படின்னா தானாகவே அவர்களுக்கு அனுமதி கிடைத்ததாக கருதப்படும் எடுத்துக்கொள்ளப்படும் என்ற சட்டத்தை அதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க. இதில் என்னென்ன ஒரு மோசமான சூழல் அப்படின்னா மாநிலங்கள் வந்து மின்சார வாரியங்கள் வந்து என்னென்னா கடன் வாங்கி கட்டமைப்பை வலுப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கட்டமைப்புகள் வந்து எந்தவித கட்டணமும் இல்லாமல் தனியார் வந்து இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி மின் விநியோகம் செய்யலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை அதில் கொண்டு வர்றாங்க. அப்போ வந்து உரிமையாளர் ஒருத்தர் இருக்க எந்த விதமான செலவையும் செய்யாமல் எந்த கட்டமைப்பையும் உருவாக்காமல் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட கட்டமைப்பில் நாங்கள் வந்து விநியோகத்துக்கு எடுத்துக்கோம் அப்படின்னா எந்தெந்த பகுதிகளில் அதிகமான நுகர்வுகள் இருக்குது, இப்போ தொழிற்சாலைகள் இருக்கும், அங்கே அதிகமான பயன்பாடு இருக்கும், நிறைய வீட்டினுடைய பயன்பாடுகள் நகர்ப்புறங்களில் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி இடங்களில் தனியார் நிறுவனங்கள் வந்து
விநியோகம் செய்வதற்கான உரிமத்தை பெறுகின்ற பொழுது, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன விவசாயிகளாக இருக்கட்டும், குடிசைகள் வீடுகளாக இருக்கட்டும், அல்லது 100 யூனிட் பயன்படுத்தக்கூடிய வீடுகளாக இருக்கட்டும், விசைத்தறியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு உருவாக்கக்கூடியதற்கு அவங்களுக்கு மின்சார சப்ளை செய்வதற்கான அந்த நிலை கேள்விக்குறியாகும். இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தான் இந்த மின்சார திருத்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நேற்று கழகத்தினுடைய தலைவர் மற்றும் முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் கழகத்தினுடைய பொருளாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் போட்டுதலுக்குரிய அண்ணன் திரு டி ஆர் பாலு அவர்கள் மிக கடுமையாக அதை எதிர்த்து இப்போ ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அதை அனுப்பிச்சிருக்காங்க. ஸ்டாண்டிங் கமிட்டிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பை நிச்சயமாக பதிவு செய்வார்கள். இந்த மின்சார திருத்த சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு வாபஸ் பெறும் வரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து எங்களுடைய கழகத் தலைவர் மாநில முதலமைச்சர் தொடர்ந்து எதிர்ப்பு குரலை பதிவு செய்வார்கள். எதிர்க்கட்சி தலைவர் இந்த நேற்று முன்தினம் நினைக்கிறேன் ஏதோ ஒரு பேட்டியில் பார்த்தேன் நான், 10 வருஷமாக நாங்கள் வந்து மின் கட்டணமே ஏற்றலைன்னு ஒரு பச்சை பொய்யை சொல்லியிருக்கார். கடந்த அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் மின் கட்டணமே ஏற்றலை அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. மக்கள்லாம் மறந்துட்டாங்கன்னு நினச்சி அவர் சொன்னாரா இல்லை இவர் மறந்துட்டு சொன்னாரான்னு தெரியல. 2012, 2013, 2014 இப்படி தொடர்ந்து கடந்த அதிமுக ஆட்சியில் மின் கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் இவருக்கே தெரியல போல் இருக்கு, இவரே மறந்துட்டார் போல் இருக்கு, அந்த மாதிரி ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காரு. நான் இது குறைபாடுகளுக்காக சொல்லலை. எந்த சூழலில் இருக்குது இப்போ ஒரு போராட்டங்கள் நடத்துகிறவங்க அது உரிமை அவங்களுக்கு. மின் கட்டணத்துக்கோ அல்லது வீட்டு வரியினுடைய சொத்து வரி உயர்வுக்கோ நடத்தக்கூடிய போராட்டம் நடத்தக்கூடியவங்களுக்கு பெட்ரோல் டீசல் உயர்வுக்கு, கேஸ் சிலிண்டர் உயர்வுக்கு, இதுக்கெல்லாம் சேர்த்து அவங்க போராட்டம் நடத்தலாம். உண்மையாலுமே அவங்களுக்கு வந்து நேற்று அது கேட்ட கேள்வியில் கூட வந்து நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யணும். இங்கே வந்து தொழிற்சங்கங்கள் ஒரு பக்கம் வந்து கலந்துக்கிறாங்க போராட்டங்களில், ஆனால் அங்கே நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய நடவடிக்கைகள் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் வேறு விதமாக இருக்குது. ஆக இங்கே ஒரு கருத்தையும் நாடாளுமன்றத்தில் அவருடைய செயல்பாடுகள் ஒரு கருத்தையும் அதிமுக செய்யக்கூடிய சூழலில் இருக்குது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எஜமானர் பிஜேபி, பிஜேபி தான் அதிமுகனுடைய எஜமானர்கள். அவங்க அந்த எஜமானர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம கேட்க முடியும். சுயமாக செயல்பட முடியாது, சுயமாக செயல்படுற அளவுக்கு அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது நீங்களே யோசிச்சுக்க. வந்து ஒழுங்குமுறை ஆணையம் வந்து கருத்து கேட்பு கூட்டம் நடத்துகிறாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக அவங்களுக்கு என்னென்னங்கிறது அவங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக அதுக்கான இப்போ கொடுத்த மனுக்களும் வந்து எங்கிட்டையும் கொடுத்துருக்காங்க, நானும் அதை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு தொழிற்சாலையும் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் அவங்களுக்கான சலுகைகளை கேட்பது என்பது கொள்கை ரீதியான முடிவு. அது தொழில்துறை, நிதி நிர்வாகம் இவங்கெல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. நம்ம வந்து இப்போ மின்சாரத்துறை சம்மந்தப்பட்ட பதில் தான் சொல்கிறோம், ஏன்னா ஒரு கூட்டு முயற்சி தானே அது. நிதித்துறையாக இருக்கட்டும் அல்லது தொழில்துறையாக இருக்கட்டும் இதெல்லாம் சேர்ந்து எடுக்கக்கூடிய முடிவு தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்து. கடந்த அதிமுக ஆட்சியில் 1 ரூபா இருந்த விசைத்தறி நெசவாளருக்கு 2 ரூபா 30 பைசா உயர்த்தினாங்க. இப்போ நம்ம வெறும் 70 பைசா தான் உயர்த்தப்பட்டிருக்கு. ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும். 1 ரூபா 30 பைசா உயர்த்தினது, இப்போ வெறும் 70 பைசா தான் உயர்த்தப்பட்டிருக்கு. இருந்தாலும் அவங்களுடைய கருத்துக்கள் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய தேவைகளை கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது இது அவங்க சில இதெல்லாம் சீர்தூக்கி பார்க்கணும். எதனாலன்ட்டு எப்படி வந்து ஒரு வாரியத்தை செயல்படுத்த முடியும், செயல்படுத்தணும்னு உற்பத்தி எவ்வளோ வருது. இப்போ நான் ஒரு யதார்த்தமாக கேட்குறேன், ஒரு தொழிற்சாலையை தொழில் நிறுவனம் வந்து உற்பத்தி செஞ்ச விலையை விட குறைந்த விலைக்கு கொடுத்துட முடியுமா? ஒரு பொருளை கொடுக்க முடியுமா? எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியும்? 9000 கோடி மானியம் கொடுத்த இடங்களில் இன்றைக்கி 12500 கோடி அரசு மானியம் கொடுக்குது. 3500 கோடி இந்த மின்கட்டண மாற்றங்களால் வந்து மாநில முதலமைச்சர்கள் இப்போ அரசு மானியத்தை உயர்த்தி கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு தான் அரசும் வந்து உதவி செய்ய முடியும், முழுவதுமாக அரசே உதவி செஞ்சிட முடியாது. அதற்கு தொழில் நிறுவனங்களும் வணிக நிறுவனங்களும் பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்.